தமிழக காவல்துறையினருக்கு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி விடுக்கும் எச்சரிக்கை. அதாவது 144 வந்து ப்ரொஹிபிட்டரி ஆர்டர் வயலேட் பண்ணால் நீங்கள் 180 ஐபிசியில் வந்து கேஸ் போடுங்க. வெளியில் வந்து வராங்க அப்படின்னா அட்வைஸ் தான் பண்ணணும். அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்தா? டிஜிபி திரிபாதி அதிகாரம் கொடுத்தாரா? எடப்பாடி பழனிசாமி அதிகாரம் கொடுத்தாரா? இல்லை ஓபிஎஸ் கொடுத்தாரா? யாரையும் அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்தது? அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போய் ஹியூமன் ரைட் கமிஷன்லேயும் ஹைகோர்ட்லேயும் மென்ஷன் பண்ணி அடித்த அத்தனை பேரும் வந்து வேலையை விட்டு தான் போனோம். அது ஞாபகம் வச்சுக்கோ. அடித்த வீடியோ கொண்டு நான் ஹியூமன் ரைட் கமிஷன்லேயும் என்ன மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்க அடித்த அத்தனை பேரும் வந்து வேலையை விட்டு தான் போகணும். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பப்ளிக் 3A இல்லை, 3B தான் கொடுக்கணும். அப்புறம் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? உனக்கு யார் ஆர்டர் மீறி வெளியில் வராங்களோ, எசென்சியல் சர்வீஸ் பண்ணாங்க, அந்த கேட்ஸும் வெளில வருவோம். நீ அடிப்பியா? நீ அப்ப கேட்குற அடிக்கிற அத்தனை பேரும் வீட்டை விட்டு வீட்டுக்கு போயிருவீங்க. ஞாபகம் வச்சுங்க, பொதுமக்களை எவனால் அடிச்சிங்க என்ன போலீஸ்காரங்க அத்தனை பேரும், நீங்க வேலையை விட்டு உங்க தூக்குறத நான் பெடிஷன் போடுவேன். நான் நிச்சயமா பெடிஷன் போடுவேன். அம்மா அட்வகேட்டா இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே அட்வகேட்டா இருந்தாலும் சரி, நிச்சயமா பெடிஷன் போடு, தூக்கணும். உங்களை வேலையோட தூக்கணும், அட்வைஸ் பண்ணுங்க. 188 இந்திய தண்டனை சட்டத்தில் நீ கேஸ் போடு. கொரோனா இருந்து வந்தான்னா 269, 270, 271 ஐபிசியில் கேஸ் போடு, எஃப்ஐஆர் போடு, மேஜிஸ்ட்ரேட் கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணு. பெயில் பண்ணா பெயிலில் விட்டு போட்டோம். அதை விட்டு அடிக்கிற வேலை வச்சுட்டு அப்படின்னா என்ன, அத்தனை பேர் வீட்டுக்கு தான் போனோம். 3A 3B தான் வந்து உங்க மேல வந்து பாயும். ஞாபகம் வச்சுங்க, இது எச்சரிக்கை. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.